ஓட்டுனா ஃபாஸ்டா ஓட்டுறானுங்கல்ல அப்பப்பா ஐயோ என்ன வெயில் ராசிக்கு வெளியே அம்மா வெயில விட இந்த மாஸ்க் போட்டு நிக்கிறதுள்ளத என்னால தாங்க முடியல மாஸ்க் போடாம இருக்க முடியல போட்டாலும் வேகுது பட் எனிவேஸ் ஓகே ஓகே ஸோ போலாமா கிளம்பலாமா போலாம் போலாம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ண போறோம் என்னது நம்ம ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சோம் பாத்தீங்க இன்னைக்கு வந்துட்டு இதுக்கு ஒண்ணு கேமரா கோப்ரோ விளையாடிட்டு வர சொன்னா இன்னைக்கு நம்ம ஒரு விளாக் பண்ண போறோம் அன்னைக்கு நீ சொன்ன விளாக் பண்ணலான்னு அப்புறம் நான் தான் வந்துட்டு சரியா வந்துருவேன் என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் கூப்பிட்டு போன மாசமே லாக்டவுன் டைம்ல கூப்பிட்டு சொன்ன இந்த மாதிரி ஸ்கூட்டர் ஒரு பிராண்ட் வச்சிருக்கான் அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண சொன்னான் சரி அப்புறம் லாக்டவுன் வந்துருச்சு அதனால ட்ரை பண்ண முடியல ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன யோசிச்சேன் இப்ப எனக்கு அடுத்த செட் ஆஃப் ஷர்ட்ஸ் தேவைப்படுது என் சீரியல் ஷோட்டுக்கு ஓகே 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 சோ நம்ம அங்க போய் ஷர்ட்ஸும் ட்ரை பண்ணலாம் அட் த சேம் டைம் இருக்கிற ஷர்ட்ஸ் நம்ம ஏன் விளாக் பண்ணக்கூடாது ஓகே ஆமா அவனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா ஆமா லைக் சி அந்த ஸ்கூட்டிங்கிற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ் நேம் இஸ் வெங்கடேஷ் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் ஓகே ஓகே ஸ்கூட்டிங்கிற பிராண்ட் நிறைய பேருக்கு தெரியாது பட் இஸ் டூயிங் சப்ளைங் ஃபார் அரௌண்ட் 150 அவுட்லெட்ஸ் அவன் சப்ளை பண்ணிட்டு இருக்கான் ஓகே ஹோல்சேல் அரௌண்ட் கோயம்புத்தூர் எல்லாமே இல்ல தமிழ்நாடு கோயம்புத்தூர் மெயின் கோயம்புத்தூர் பண்ணிட்டு இருக்கான் ஓகே கோயம்புத்தூர் நியர் பை டவுன் சிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சரி 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 ஓகே சோ ஆனா இட்ஸ் நாட் நோன் டு மச் பீப்பிள் வச்சுக்கோ ஏன் சரி சரி அவங்கள வந்து வளர்த்தி விடுவான் எனக்கு சும்மா ஒரு சிட் சாட் நடத்துறோம் அவ்வளவுதான் சிம்பிளான ஒரு வ்ளாக் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை vlog எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே மக்கள் நீங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ளீஸ் ஓகே சோ ஸ்கூட்டர்ல பாப்போம் டாடா பை பை see you இப்போ வந்துட்டு ஸ்கூட்டுக்கு வெளியே தான் இருக்கோம் உள்ள போக போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஷாப் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் we will move inside ஓகே கம் வித் மீ ஓகே ஸ்கூட் இந்த பிராண்டை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் இட்ஸ் இன் அட்ரஸ் எல்லாம் இதிலே போட்டிருக்குங்க இட்ஸ் இன் சுப்ரமணியன் லே அவுட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே போட்டிருக்கு ஸோ லெட்ஸ் கோ இன் சைட் நான் இப்போ மாஸ்க் கழிட்டு போகிறவங்களும் போட்டுட்ருந்தேன் ஸோ லெட்ஸ் கோ இன் சைட் நம்ம வெங்கி மீட் பண்ணுவோம் வாங்க ஸோ இப்போ நம்ம ஸ்கூட்டோட அவுடோர் பார்த்தாச்சுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது நம்ம வெங்கடேஷை வெங்கி வந்துட்டு என்னோட ஸ்கூல்மேட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை நான் சொன்ன மாதிரி ஸோ அவர் தான் இந்த பிராண்ட் ஓன் பண்ணியிருக்காரு ஸோ அவர்கிட்டயே நம்ம வந்துட்டு கேட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்கு இந்த பிராண்ட்ஸில் அதுவும் இல்லாமல் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு வை திஸ் பிராண்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி அவர்கிட்ட கேட்டு பார்த்துக்கலாம் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் டு மிஸ்டர் வெங்கி ஆக்சுவலாக வந்துட்டு மச்சா நீ சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் முடித்தோம் அப்புறம் எப்போ போல் இன்ஜினியரிங் முடித்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்ஜினியரிங் நான் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணேன் சின்ன லெவலில் ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஸ்டோர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு ஒரு நல்ல நிலைமையில் போச்சு ஸோ அந்த ஒரு ஏரியாவுக்கு மட்டும் நம்ம சட்டை விற்று நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷர்ட்டு இல்லை காஸ்ட்யூம் என்ன வந்துட்டு ஒரு சின்ன ஏரியாவுக்கு மட்டும் பண்ண வேணாம் கொஞ்சம் வைடாக பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணலாம் புதுசாக ஒரு பிராண்டு ஏன்னா நான் வந்து எப்பவுமே பிராண்டட் ஷர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நல்ல பிராண்டு நல்ல ரேட்டில் ஒரு சீப் அண்ட் எக்கனாமிக்கலா ஆமாம் கஸ்டமருக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும் நல்லா இருக்கணும் ப்ராடக்ட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஸ்கூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்கூட் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2018 ஸ்டார்ட் பண்ணோம் நான் ஒரு 8 அந்த ஃபீல்டில் இருக்கேன் ஸோ வந்து ஃபேப்ரிக்கை பற்றி ரொம்ப தெரியலனாலும் ஓரளவுக்கு நாலேஜாக நம்ம போயிட்டுருக்கோம் கொண்டு போயிட்டுருக்கோம் நம்ம இனியும் வந்து பட்டிங் ஃபார் த ஃபியூச்சர் அந்த மாதிரி நிறையா நிறையா கொண்டு போயிட்டுருக்கோம் மேபி ஒரு 25 நம்ம கோயம்புத்தூர் இப்போ கோயம்புத்தூர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் 25 தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குற அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும் திருச்சி சேலம் எல்லா பக்கம் பண்ணிட்டுருக்கோம் நைஸ் 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 இப்போ ஹோல்சேல் மட்டும் தான் பண்றீங்க மச்சான் நான் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் நான் கான்செப்ட் விட்டுட்டேன் ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் இப்போ கோயம்புத்தூர் இப்போ இங்க இருக்க ஒரு பார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 ஷாப்ஸ்க்கு மேல நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் 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 ஷாப்ஸ் மேல மட்டும் போயிட்டு இருக்கு ஓகே 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 இதனால ரீட்டைல் இல்லாம ஹோல்சேல் பண்ண ரீட்டைல் வந்து அதான் நெக்ஸ்ட் லெவல் அதான் ரீட்டைல் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல்
ரீட்டைலுக்கு அப்புறம் ஹோல்சேல், அப்புறம் இப்போ நான் வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணோன்ட்டேன். ஸோ ரீட்டைலில் நான் சப்ளைட்டர் வாங்கி நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் நானாக ஓனா யூனிட் போட்டு நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஓனா மேனுஃபேக்சர் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் போகணும். ஓகே ஓகே, நம்மளும் சின்ன லெவல்லே பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பெருசாக போகணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஓகே, ஸோ இப்போ அவர் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட்டு ரொம்ப லேக் எல்லாம் வேண்டாங்க, டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்கூட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஷர்ட்ஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, எல்லாம் போய் பார்த்துக்கோ. ஸோ மூவிங் ஆன் டு ஷாப் ஃப்ளோர். ஸோ ஹோல்சேல்னால ஹேஸ் அ லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸுங்க ஸ்கூட்டில். ஸோ வெங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வெங்கி என்னென்ன டைப் ஆஃப் ஷர்ட்ஸ் வச்சுருக்கீங்க? மச்சான், நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனு, பிரிண்டடு, கேஷுவல்ஸு, செக்ஸ் எல்லாமே இருக்கு. பிளைன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் வேர். சோ எக்ஸிகியூட்டிவ் வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிசைன்ஸோட நல்ல பிளைன் ஷர்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வேர்ஸ் இருக்கு. ஓகே, செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் ஃபினிஷ் நம்ம குடுக்குறோம், பிராண்ட் ஃபினிஷ் நம்ம குடுக்குறோம். சோ பிராண்ட் ஃபினிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே 100% லைன் மேட்ச் பண்ணிருக்கோம். நீங்க பட்டில இருந்து எல்லாமே மேக்ஸிமம் மேபி நிறைய ஷர்ட்ஸ் வந்து பாக்கெட் மேட்சிங்ஸ் எல்லாமே பண்ணோம். பாக்கெட் மேட்சிங், ஓகே ஓகே ஓகே, எல்லாமே கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா லைன் மேட்சிங் பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம கான்ட்ராஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெனிம் கான்ட்ராஸ்ட் தான் யூஸ் பண்றோம். நார்மல் சாம்பரி கான்ட்ராஸ்ட் எந்த கான்ட்ராஸ்ட் நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஓகே ஓகே, நீங்க கலர் ஃபேட் ஆகுதோ, இன் கேஸ் வந்து பட்டன் ஏதாவது என்ன கம்ப்ளைன்ட் வந்துச்சாலும் கஸ்டமர் வந்து 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகே, ஏதாச்சும் ஒரு சின்ன கம்ப்ளைன்ட் இருந்தா கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறலாம். கம்ப்ளீட் ரீப்ளேஸ், ஓகே சூப்பர். கண்டிப்பா ரீப்ளேஸ் தான், ஓகே. இதுமே யோசிக்க, அதான் தான் எனக்கு இப்போ ஹோல்சேல் எடுக்கிறேன். ரெண்டு பீஸ் டேமேஜ் இருந்தா கூட எனக்கு அந்த கம்ப்ளீட் லாட்டே மாத்தி கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் லாட் இல்ல, அந்த ரெண்டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம் கஸ்டமர். ஓகே 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 ஓகே, புரியுது புரியுது. அதாவது ரீட்டெயில் இப்ப ஷாப் கீப்பர் இருக்காங்க, ஷாப் கீப்பர் பார்த்து நம்ம கொடுத்தா ஒரு பிரச்சனை இல்ல. புரியுது புரியுது. ஒருத்தர் வந்து பர்சேஸ் பண்றாரு, ஒரு பீஸ் டேமேஜ் ஆச்சா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் யூஸ் பண்றாரு, கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு சார், என்னோட கலர் ஃபேட் ஆயிடுச்சு. யோசிக்கவே வேண்டாம், நம்ம பிராண்டோட இதுலயே வந்து நம்ம நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும், கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். கால் பண்ணீங்கன்னா புது ப்ராடக்ட் உங்களுக்கு கொரியரே பண்ணி விட்டுறோம். நீ என்ன சைஸ்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து கொரியரே பண்ணி விட்டுறோம். வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே, இது வந்து குர்தா. இது வந்து பிராண்டட்ல கூட பண்ண மாட்டாங்க, ஆனா ஆக்சுவலி ஆமா கரெக்ட். புரியுது புரியுது. சோ இது வந்து குர்தா டைப். ஓகே, சோ குர்தால வந்து பாத்தீனா இது கொஞ்சம் ஃபேன்சியா. ஆ, ஃபேன்சி டைப், நல்லா இருக்கு நல்லா இருக்கு, பிரிண்ட் நல்லா இருக்கு. ஓகே, ரயான் ரயான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் பண்றோம். ஓகே, ரயான் இண்டிகோ செக்ஸ், செக்ஸ் எல்லா ப்ராடக்ட்டும் பண்றோம், கம்ப்ளீட்டா எல்லா ப்ராடக்ட் பண்றோம். சூப்பர் சூப்பர். ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா வந்து இந்த லாக் டவுனுக்கு அப்புறம் தான் அது லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இது வந்து டீ-ஷர்ட்ஸ். ஓ நைஸ். ஓகே, ஸ்கூட்டோடது. ஆ, ஸ்கூட்டோடது. ஓகே ஓகே, நம்ம ஓன் பிராண்ட். சோ வந்துட்டு நம்ம ஓன் பிராண்ட்ல தான் நம்ம எல்லாமே பண்றோம். ஸ்கூட்டுங்கிற பேர்ல தான் நம்ம எல்லாமே பண்றோம். ஸ்கூட்டு யங் இருக்கு, ரெண்டு பிராண்ட் இருக்கு. ஸ்கூட் வந்து கொஞ்சம் பிரீமியமா பண்றோம், யங் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கா பண்றோம். ஓகே 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 ஓகே, ரெண்டு பிராண்ட் பண்றோம். சூப்பர் சூப்பர். இப்போ வந்துட்டு இப்போ நான் எனக்கு 2 weeks கழிச்சு ஷூட் இருக்கு. ஸோ வெங்கி சொன்னாப்புல இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் எனக்கு இந்த விலாகோட ஐடியாவே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வெங்கி நம்ம நெக்ஸ்ட் என்னோட எல்லா அதானது ஷூட்டுக்கு போகிற எல்லா ஷர்ட்ஸும் ஸ்கூட்டில் இருந்தால் இருக்கும். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காப்புல, அதானது நீங்கள் வந்தீங்கன்னா சார், இஃப் யூர் ஷாப் கீப்பர் இல்லை இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஏன் வெங்கி அந்த ஒரு இது கொடுப்பீங்கல்ல? ஐடியாஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்துட்டு பிராண்ட் இல்லை, எனக்கு ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறேன். நான் கம்ப்ளீட்டா வந்து எடுத்து கொடுத்துருவீங்களா ஷர்ட்ஸ் அண்ட் டீ-ஷர்ட்ஸ் எல்லாமே? கண்டிப்பா, ஷர்ட்ஸ் வந்து நம்ம கிட்டே கொடுத்துடலாம், ஃபுல் நம்மளோட ஷர்ட்ஸ் கொடுத்துடலாம். நம்ம இன்னர்வேர் கம்பெனி, நம்ம டைப்ஸ் இருக்கு, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும். சோ இன்னர்வேர்ஸ் நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம கிட்டே இல்லாத வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் தான். இந்த ஃபியூச்சர்ல அதுவும் நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம கிட்ட டீ-ஷர்ட்ஸ் இருக்கு, ட்ராக் பேண்ட்ஸ் இருக்கு, ஷர்ட்ஸ் இருக்கு, இன்னர் கார்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டோர் வைக்கணுமா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ. அதாவது இப்போ நான் ஒரு ஷாப் கீப்பரா இருக்கேன். ஓகே, எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா மினிமம் எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு என்ன சொல்றது பட்ஜெட் மினிமமா என்ன தேவைப்படும் அது சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஷாப் வைக்கணும் அப்படின்னா அது உங்களோட, அதாவது சின்ன ஷாப் 1000 square feet மினிமமா, அதானது எனக்கு ஒரு சின்ன ஒரு கடை, எனக்கு கொஞ்சம் ஷர்ட்ஸ் கொஞ்சம் ட்ரௌசர்ஸ் பேண்ட்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணும், அதுக்குன்னு மினிமம் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவை? 1.5 lakh இருந்தா போதும், சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி டெய்லி 5000 ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். டெய்லி 5000 நீ சேல் பண்ணிட்டு போயிடலாம், மாசத்துக்கு நல்ல ப்ராஃபிட். நீ வேலைக்கு போன என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்துல நீ இதுல ஸ்டோர்ல காமிச்சிடலாம், நீயே முதலாளி, நீயே வேலை செய்யற எல்லாமே. 1.5 lakh இருந்தா போதும், அழகா ஆரம்பிச்சிடலாம், அழகா ஆரம்பிச்சிடலாம். ஆனா இந்த லாக்டவுன் எப்படி எஃபெக்ட் ஆயிருச்சு உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்து? லாக்டவுன்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை, கிரிட்டிக்கல் தான் இருக்கு, மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெடி ஆகல. சோ லாக்டவுனுக்கு அப்புறம் இப்ப நிறைய ஆன்லைன் ஷாப்பர்ஸ் வந்துட்டாங்க ஆன்லைன்ல, ஏன்னா இப்ப நம்மளும் வந்து கொரோனால நம்மளும் ஸ்டோர்ஸ் போறதுல. பட் இப்ப கோயம்புத்தூர் மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சு, ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய வந்துச்சு, நம்மளே வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் நிறைய வருது, நிறைய புக்கிங் வருது. எனக்கு ரீட்டைல் பத்தி எனக்கு தெரியல, பட் ஹோல்சேல்ல வந்து நல்லா ஆர்டர்ஸ் வருது 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 நல்லா ஆர்டர்ஸ் வருது. ஸோ வந்துட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி, ஐ மீன் சாரி வெங்கி சொன்ன மாதிரி 1.5 lakh தான் ஆகுதுங்க. இந்த பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் தேவை. ஒரு நாளைக்கு யூ கேன் ஏர்ன்
ஃப்ரம் 5000 டு ஸ்கை இஸ் த லிமிட், எவ்வளோ வேணாலும் அது உங்கள் இஷ்டம் உங்கள் திறமையை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் அவர் கொடுக்கும்போது கண்டிப்பாக இஃப் யூ ஆர் இன் டு பிஸ்னஸ் இல்லை நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கம் டு ஸ்கூட், நீங்கள் வந்து அள்ளிட்டு போகலான் ட்ரெஸ்ஸை. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காப்புல, ஷர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி பண்ணிக்கிறீங்களே? டோர் டெலிவரி அதாவது 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்து நம்ம டோர் டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு மேல இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஓகே, டோர் டெலிவரி கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கு, டோர் டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் இங்கே வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஷர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறேன், ஐ நீட் சம் ஷர்ட் ஃபார் மை ஷூட் அண்ட் ஆல் தட். வாங்கிட்டு ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சொன்ன மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஆஸ்க் மிஸ்டர் வெங்கடேஷ், நான் வந்துட்டு கான்டாக்ட் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க, கடையோட அட்ரஸ் எல்லாமே முதல் கொண்டு கொடுத்துட்றேன். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுலேயுமே. ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், இல்லை நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, யூஆர் லுக்கிங் ஃபார் அ நியூ பிராண்ட் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூட் வாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு, லொகேஷன் சொல்லிடுவேன் எங்க இருக்குன்னு கரெக்டா. நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் சிக்னல் இருந்து டுவோர்ட் சுங்கம் போற வழியில கேக் பாயிண்ட் இருக்கும். ஸோ கேக் பாயிண்ட் தொட்ட மாதிரி சுப்பிரமணிய லேஅவுட். ஸோ சுப்பிரமணிய லேஅவுட்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா ஒரு 4 to 5 பில்டிங்ஸ் தாண்டி நம்ம ஸ்கூட் ஆஃபீஸ் இருக்கு.